பாரிஸ் பாரிஸ் தான் வேற எந்த குழப்பமும் இல்லையே. அது வந்துட்டு கானா பாட்டு, லோக்கல்ல கானா பாட்டு பாடிட்டு இருக்கிற ஒரு கானா சிங்கர் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ வியாசார் பாடி, புளியந்தோப்பு, பாரிஸ் இந்த இடத்துல தான் அந்த கானா பாட்டுக்கான ஒரு ஃபேமஸான ஏரியா இருந்தாலும் அங்கே ஹீரோவுடைய வீடு அதை செட் பண்ணியாச்சு. அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னும் போது இது கொஞ்சம் ஒரு ரைமிங்காக சொல்லும் பொழுது நல்லா இருக்கு, பாரிஸ் ஜெயராஜ் அப்படின்றதுக்காக சரின்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுது. பச்சா பச்சிக்கு நமஸ்தே, சூட அஞ்சி பத்து ரூபாய் பச்சா நிச்சிக்கு நமஸ்தே, சூட அஞ்சி பத்து ரூபாய் சமோசே, சன்சா சுடாகிது கச்சி பத்தாராகிது
ಸಂಸಾರ ಸುಡಾಗಿದೆ ಕಚ್ಚಿ ಪಕಾಡಾಗಿದೆ ಬಚ್ಚ ಬಚಿಕೆ ನಮಸ್ತೆ ಸುಡಾಂಜಿ ಪತುರುವ ಸಮಸ್ಯೆ ಬಚ್ಚ ಬಚಿಕೆ ನಮಸ್ತೆ ಸುಡಾಂಜಿ ಪತುರುವ ಸಮಸ್ಯೆ ಸಂಸಾರ ಸುಡಾಗಿದೆ ಕಚ್ಚಿ ಪಕಾಡಾಗಿದೆ ಸಂಸಾರ ಸುಡಾಗಿದೆ ಕಚ್ಚಿ ಪಕಾಡಾಗಿದೆ சீடி சக்கா நம்ம மாதிரி அங்கேயே சுத்தின்னு இருக்கீங்க. அடுத்த லைன் தெரியாது, அதனால அதே பாடுங்கிறோம். ஓகே, தேங்க்யூ. முதல்ல இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த வலி மாங்கா வலி புளி மாங்கா புளி அப்படின்னு ஒரு சாங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில், அதில் ஒரு லைன் ஒன்று வரும், நான் டர் ஆயிட்டேன் டர் ஆயிட்டேன் பர் ஆயிட்டேன் பர் ஆயிட்டேன்னு. ஸோ அது உண்மையில் குமாருக்கு தான் நடந்துச்சு. கொரோனா டைமில் படத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆரம்பிச்சிடலாம் அப்போ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் உண்மையில் குமாருக்கு தான் சூட் ஆகும். ஸோ எல்லா டைமும் அவர் ஃபேஸ் பார்த்தா அது மாதிரி தான் இருப்பார், டர் ஆயிட்டேன் டர் ஆயிட்டேன் பர் ஆயிட்டேன் பர். எப்போ எதாவது இப்போ கூட ஆள் இங்கே காணும் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நம்ம லெவன் அண்ட் லெவன் இவர் சார்ட்டை ஒப்படைச்சிட்டு எங்கே ஓடி போயிட்டாருங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி 7 மந்த் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த படத்தை எடுத்து முடிக்கிறது. ஸோ உண்மையிலே குமாருக்கு என்னுடைய பாராட்டுகள், இந்த படத்தை நல்லபடியாக முடித்தார். ஸோ எங்கே செலவு பண்ணணும் எங்கே செலவு கம்மி பண்ணணுன்றதை பார்த்து ரொம்ப அழகாக பண்ணார். ஸோ ஒரு மேனேஜராக இருந்தார் அவர், பாஸ்ங்கிற பாஸ்கர் டைம்லேருந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசராகி கரெக்டாக ப்ரொடியூசர் என்ன பண்ணணுமோ அந்த கரெக்டாக படத்தை பண்ணி முடித்தார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் ஜான்சன், A1 பண்ணும்பொழுதே நாங்கள் வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணோம் அப்படின்ற ஒரு மூடில் தான் அதை செட் பண்ணி பண்ணோம். ஸோ அந்த படம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு படம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எப்பயுமே ஒரு படம் ஹிட் ஆகிட்டா ஒன்று நெக்ஸ்ட்டு வேறு மாதிரி ஒன்று யோசிப்போம், ஒரு ஆக்ஷனு கமர்ஷியல் வேறு மாதிரி ஒன்று போகலாம், கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அப்படிலாம். அதுக்கப்புறம் நிறைய கதைங்க யோசிச்சு யோசிச்சு அகெயின் அதுக்கப்புறமா இல்லை ஜான்சா நம்மக்கிட்ட காம்பினேஷனாக திருப்பி ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு A1 மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி திருப்பி A1ல நம்ம என்ன பண்ணோமோ அந்தளவு காமெடி பண்ணாலே போது அது பெருசாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதே மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட் பிடிச்சி அதுக்கு ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த படத்தில் கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ யூஸ்வல் ரெகுலராக இருக்காது, ஆனால் பட் காமெடி வந்துட்டு அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஜான்சன் வந்துட்டு எனக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க டீமோட உட்காந்து அவங்க பசங்களோட உட்காந்து நிறைய எழுதி நிறைய விஷயங்கள் மாற்றி 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 ரீஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் DOP சார், ஆத்தர் வில்சன் சார், ஸோ அமைதியாக உட்காந்துட்டுருக்கார் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு கேமராமேன். ஸோ அவரோட ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த சம்சா சாங்கு, இந்த சம்சா சாங்குன்னு ஒன்று இப்போ நம்ம இதில் பார்த்துருப்பீங்க, அந்த சாங் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே தான் எடுக்கணும் ஃபுல்லாகவே. ஸோ சாண்டி மாஸ்டர் அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த படத்தில் எல்லா சாங்குமே பண்ணியிருக்காங்க. அப்போ நான் சாண்டி மாஸ்டர்கிட்ட போய் கேட்ட, மாஸ்டர் என்ன மாதிரி மூமெண்ட் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சாண்டி மாஸ்டர் சொன்னார், நீங்கள் எதுவுமே பண்ண வேணா, டெய்லி கொஞ்சம் புல்லப்ஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், நீங்கள் ஃபைட் மாஸ்டரா இல்லை டான்ஸ் மாஸ்டரா, எதுக்கு நீங்கள் புல்லப்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க, கொஞ்சம் தம்பிள்ஸ் பண்ணுங்கள் புல்லப்ஸ் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த கம்பி பிடிச்சி தொங்குறது, ஃபுட்போர்டில் தொங்கிட்டே பாடுறது, கம்பிக்குள்ளே ரோல் அடிக்கிறது, இப்படியே இருக்குது. ரெண்டு ஷோல்டரும் எனக்கு அப்படியே ரெண்டு கையுமே ஒரு ரெண்டு நாளைக்கு தூக்க முடியாத அளவுக்கு பெயின். ஸோ இப்போ என்னென்னா பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு சாங் பண்ணணும், ஒரு 4 மினிட்ஸ் சாங்கு, மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையான சாங் போட்டு கொடுத்துருக்காங்க, அது நல்லா ஒர்க் அவுட் பண்ணும். இப்போது இது கேமராமேன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சாங் பஸ்ஸுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரூரில் பஸ்ஸோடைய பாடி எல்லாம் ரெடி பண்ணுற கேரேஜ் இருக்கும், அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ பஸ்ஸு டாப் பிரித்து சைடை பிரித்து டயரை கழட்டி சீட்டை கழட்டி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே இதுக்கப்புறம் எடுக்கவே முடியாது பஸ்ஸுக்குள்ளே. ஸோ இன்ஜின் மட்டும்தான் பிரிக்கலை, ஏன்னா பஸ் ஓடுறதுனால, அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே பிரித்து அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ தான் நான் அவருடைய ஒர்க் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன், சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த படத்தை ரொம்ப ஷார்ட் பீரியடில் சீக்கிரமாக முடித்தேன், ஆஃப்டர் கொரோனா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு. ஸோ அந்த காமெடியில் அந்த படத்தை அவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ டேஸ் கம்மியில் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தினுடைய இன்னொரு கதாநாயகன்னே சொல்லணும், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் சார். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் A1 ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய ஆல்பம்.
அந்த அதில் வந்த பாட்டு, அதுவும் அதில் அந்த மாலை நேரம் மல்லிப்பூ. ஸோ அந்த சாங் தான் ஒரு ஓப்பனிங்கே கொண்டு வந்துச்சு ஏ ஒன்னில். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்பமாக வந்துட்டு எல்லாமே கானா சாங் தான். இந்த சாங்ஸ் பண்ணும்போது அவ்வளோ லைக் பண்ணி பண்ணார் அவர். இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு கவிஞரை போய் பார்த்து ஒரு கவிஞர்கிட்ட இதை கொடுத்து எனக்கு இதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சு டக்குன்னு எழுதி கொடுத்துருவாங்க. பட் இவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கவிஞரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோளாறு, அசல் கோளாறு, இப்படியெல்லாம் பேர் ஃபுல்லாகவே. ஸோ அவங்களோட உட்காந்து அவங்களுக்கு புரிய வச்சு, ஏன்னா எல்லாமே நியூ, அதில் எழுதின நிறைய பேர், ரோகேஷ் மட்டும்தான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், மற்ற பசங்க எல்லாமே புது புது பசங்க. சினிமாவுக்கு புதுசு, இந்த மியூசிக் இதுக்கு புதுசு. ஸோ அவங்களோட உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் லிரிக்கும் இல்லை இப்படி உட்காரணும் இப்படி வரணும் சொல்லிட்டு டியூன் போட்டு அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சாங் எடுக்கும்போது அங்கே அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து இந்த சாங் எப்படி வந்திருக்கு எப்படி எடுத்திருக்கீங்க சொல்லிட்டு அவ்வளோ பர்சனலாக வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு ஆல்பமாகவே கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரு சாங் இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே ஒரு கானா சாங்காகிற ஆல்பம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அவருக்கு உண்மையிலே நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர், ஸோ அவருடைய ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படத்தில். என்னென்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கணும், சீக்கிரமாகவும் முடிக்கணும், நல்லாவும் முடிக்கணும். அந்த சிச்சுவேஷனில் இந்த பாரிஸ் ஜெயராஜ் படம் நாங்கள் ஷூட் போயிட்டு இருந்து, அதுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் தென் எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்த படத்தை வந்துட்டு எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் என்ன காமெடி ஃபீல் பண்ணி எடுத்தோமோ அது எங்கேயுமே மிஸ் அவுட் ஆகாமல் அவ்வளோ அழகாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ், ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பார்த்திங்கன்னா இப்போ அதில் ஏ ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவாக ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் இருக்குது. ஸோ என்னுடைய அப்பாவாக பண்ணது பிருத்திவிராஜ் சார் அவங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட் டைம் இங்கே இவ்வளோ பெரிய கேரக்டர் ஒன்று கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வந்திருக்காங்களா அவர்? பிருத்திவிராஜ் சார் வரல இல்லைங்களா? ஓகே ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறமா ஹீரோயின் சஷ்டிகா ராஜேந்திரன், கோவமே படாத ஜான்சனே கோவப்பட வச்சவங்க அவங்க தான். ஸோ என்ன டைலாக் சொன்னாலும் சிரிப்பாங்க, என்னன்னா ஐ ஆம் ஃபர்கட் த டைலாக் அப்படின்வாங்க. மறந்து போனது ஏமா இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன். ஜான்சன் பயங்கர டென்ஷன் ஆவார். ஸோ அதுக்கு மெயினாக நம்ம கோ டைரக்டர் வேல்முருகன் சார் தான் கிட்ட நின்று எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் கீர்த்தி, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மற்ற எல்லா பேரும் எனக்கு இப்போ இங்கே சொல்ல முடியல. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா இதில் காமெடியில் பார்த்தீங்கன்னா அதே சேம் குரூவில் வந்து மொட்டராஜேந்திரன் சார் நடிச்சிருக்காங்க. அப்புறமா மாறன், அப்புறம் தங்கதுரை, சேசு, கல்கி, வினோத், இந்த மாதிரி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நம்ம இவர் பண்ணியிருக்காங்க, சாரி விவா விவாந்த் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோயின்ஸ் எல்லாருமே ரொம்ப நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு டீமே பண்ணியிருக்கோம். நம்ம ஜிம்கிலி அவன் பண்ணியிருக்கான். ஜிம்கிலி அண்ட் கல்கி தான் என்னுடைய டோட்டல் ஃப்ரெண்ட்ஸாக கூட வராங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு புது ஒரு காம்பினேஷனாக இருக்கும் படம் பார்க்குற எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய டான்ஸ் மாஸ்டர் சாண்டி பற்றி சொல்லிட்டேன். இந்த படத்தில் ஒவ்வொரு கானாவுமே ஒரு ஒரு மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் ஹரி தினேஷ், ஒரு ஃபைட்டு தான் பட் ஆனாலும் ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல் ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்றத ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. ஸோ இப்படி இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும், அப்புறம் எல்லா கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ப்ளஸ் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற 11 & 11 Pictures டாக்டர் பிரபு திலக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல படம் தான் வாங்கியிருக்கீங்க, டெஃபினட்டாக ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய டீம் ஆனந்த், முருகன், சேது, மாறன், அப்புறம் குணா, சுந்தர், அப்புறம் ரமேஷ், ராஜ், பரத், கிஷோர், ஸோ அப்புறம் என்னோடய மேக்கப் மேன் புஜ்ஜு பாபு, மகேஷ், ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் அனந்து, வாசுவண்ணா. ஸோ இப்படி எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன் நான் வந்துட்டு ப்ரொடியூசரில் ஆரம்பித்து என்னுடைய டிரைவர் வரைக்கும் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து உழைச்ச ஒரு உழைப்பு தான் இப்போ சந்தானம் இந்த பாரிஸ் ஜெயராஜில் ஒரு ஹீரோவாக நிற்கிறதுக்கான காரணம். நான் எதுவுமே தனியாக கிடையாது, இவ்வளோ பேருடைய உழைப்பும் சேர்ந்து தான் இங்கே நான் அப்படின்றத நிற்கிறோம். ஸோ அதுபோல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளுடைய வெல்விஷஸாக நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸில் ஆரம்பித்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நம்ம நல்லாயிருக்கணும்னு நினைக்கணும். அப்போ தான் நம்மளால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஸோ இதில் என்னுடைய படத்துக்கு இங்கே நான்
இந்த அளவில் வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் என்னை ஹீரோவாக்கி என்னை கண்டினியூஸாக ஹிட் கொடுக்கறதுக்கோ இல்லை படங்கள் அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கோ எனக்கு ஒரு லைஃப் எனர்ஜியாக இருக்கிறது, ஒரு பூஸ்டாக இருக்கிறது என்னுடைய ஃபேன்ஸ். ஏன்னா பிஸ்கோத் ரிலீஸ் அப்போ கூட அதை ஓடிடியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டோம். அப்போ தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, சரி தேட்டரில் பண்ணலாமான போது ஃபேன்ஸோடு நான் கொஞ்சம் பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைண்ணா நீங்கள் பண்ணுங்கள், ரெண்டு நாள் கண்டிப்பாக நம்ம இது பண்ணலாம், வருவோம் பார்ப்போம் எல்லாமே இதுவாகும். அதே மாதிரி பிஸ்கோத்து பண்ணோம், ஸோ தைரியமாக. ஸோ அந்த 2-3 days நல்லாவே போச்சு அந்த படம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி இல்லாத இதுன்னு கொஞ்சம் மைனஸ் சொன்னாங்க, ஓகே. பட் ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு லைஃப்பில் ஒரு எனர்ஜி நமக்கு, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பண்ணுங்கள், தைரியமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஃபேன்ஸ். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு காமெடி படம் பண்ணியிருக்கோம், ஒரு புது ப்ரொடியூசர்ஸ், ஒரு புதுசாக வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்க, டேரக்டராக ஜான்சனுங்க ரெண்டாவது படம். ஸோ ஒரு டீம் ஒர்க் இது, இதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டுட்டு வர வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நல்ல முறையில் செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மனமார்ந்த தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி. வேறு ஏதாவது குவஸ்டின்ஸ்னால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ. லேட் ஆகிடுச்சு, ஆமாம், எப்படி சொன்னாலும் அதே தான், அதே தான். ஏ1 மாதிரி எதுவும் நல்ல டீம், சூப்பரான டீம், ஜாலியாக பார்க்கலாம், நீங்கள் விளையாட்டாக பார்க்கலாம், காமெடியாக பார்க்கலாம், இப்போ நல்லா பார்க்கலாம், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது, எனக்காகலாம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா ஒர்த்தே இல்லை. நல்லா சத்தியமாக சீரியஸாக அவ்வளோதான், பாண்ட் பேப்பரில் கூட கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். இதுதான் இதுதான் நிஜம், அப்படிலாம் காட்டாலும் அதுதான் நிஜம், சீரியஸாக ஒர்த் இல்லை. ஜாலியாக நீங்கள் படம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வந்து ஒர்த்து. ஆர்த்தர் வில்சன் சாரு, நம்ம ஆர்ட் டைரக்டர் அவரு, அதுக்கப்புறம் எடிட்டரு, இவங்களாம் வந்து பெரிய படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ஒர்த் இல்லை, இதுதான் நிஜம். சார் வந்து இப்போ சந்தானம் சார் என்னென்னா, அவர் தான் லைஃப் கொடுத்தாரு எனக்கு. அது எப்பவுமே நான் சொல்லிட்டு தான் இருப்பேன், அவ்வளோதான், நம்ம படம் பண்ணலாண்டா அப்படின்னு. நாங்கள் நைட்டு பேசினாலும் நாளைக்கு இன்னொரு படம் பண்ணுறோம் இமீடியட்டாக. இது எங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு நம்பி ஒர்க் பண்ணோம்ல, ஃபண்டு போடணும், நிறைய விஷயம் இருக்குது இதுக்குள்ளே. இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நான் சினிமா ஆள் இல்லை, சத்தியமாக நம்ம அப்படிலாம் வரல. சந்தானம் சார் டீம் இருக்காங்கல்ல, அவங்களும் சினிமா ஆள் யாருமே இல்லை, சினிமாவை பார்த்து இங்கே யாருமே வரல. எங்களுக்கு வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, இங்கே பேசுறது அங்கே பேசாதான் அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது. அதெல்லாம் நிறைய நடந்தது, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்போ அது பார்க்குறவங்களுக்கு தெரியும், அது அப்படி அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நாங்கள் இதானே ஃப்ரெஷ்ஷு, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், அவார்ட் வின் பண்ணேன், இதெல்லாம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறது, இப்போ ஆனஸ்ட்டாக அவர் அவர் படம் பண்ணுவார், அவருக்கு படம் பண்ண தெரியும், கதை பண்ண தெரியும், நிறைய விஷயம் தெரியும். ஆனால் இதுக்குள்ளே ஒரு அப்படிலாம் இப்போ தான் நானே கற்றுக்கிட்டேன். ஆனால் தலைவா இது எனக்கு தேவையில்லை, இந்த மாதிரி இல்லை, சினிமாவுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாது எதுவுமே. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்கள் பார்த்து பழகப்பட்டு அப்படி நடந்த ஒரு அப்படிலாம் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அது வேணாமே, எதுக்கு? நம்மளுக்கு படம் பண்ண தெரியும், சிரிக்க வைக்க தெரியும், என்ஜாய் பண்ண தெரியும், அது மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்குள்ளே இன்னொருத்தரை இன்வால்வ் பண்ணுறது அதெல்லாம் அதெல்லாம் இல்லை, சரியா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு படமாக இது முடிஞ்சிச்சு. நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது வேணாம், அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் சூப்பராக டீசெண்டாக என்ன சொல்கிறது, நடுவில் எப்படி சொல்கிறது, வேணுமா வேணாமா அப்படிலாம் நிறைய குழப்பம் நடந்தது. ஏன்னா லாக்டவுனு, மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு, அது வந்து விஜய் சார் படம். இப்போது அதுக்கு அடுத்தது வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா என்ன சொல்கிறது, இதான் நம்ம மாஸ்டர் படம். காமெடி உண்மையிலே காமெடி தான், இதுக்கு முன்னால் எதனா வந்ததா காமெடி? மாஸ்டர் படத்துக்கு கூட எதனா காமெடி படம் எதனா வந்ததா?
இந்த படம் தான் இல்லை சொல்லிட்டு செய்யறதுன்னு இருக்குல்ல சம்பவம், இது சம்பவம் தான். வந்து சும்மா நான் சொல்ல முடியாது, சம்பவம் தான் இது கரெக்டாக. இன்னொன்று இப்போ இதில் நடித்த ஆர்டிஸ்ட்டு இப்போ பிருத்திவிராஜ், இப்போ அதோட டெக்னீஷியன்ஸ் நம்ம ஆத்தர் சார், ஆத்தர் வில்சன் சார், அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் துரை, எடிட்டர் இந்த பேருங்களை வந்து மப்பு மப்பு தலைவன் மயிரா போல அந்த பேர்லாம் மறக்க முடியாது, பக்கத்துல உட்காந்து எப்படி. ஸோ அந்த மாதிரி இப்போ சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு என்னென்னா, ஒரு ஒரு கானா சிங்கரில் அதுக்கு வந்து என்ன பண்ணோம், எவ்வளோ கூட நீக்கணும், உண்மையிலே ஒர்த்தா கூட கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் நின்னார். அவருக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட் அவர் சந்தோஷ் நாராயண் சாருக்கு. ஏன்னா என் கூட வந்து அப்டேட்லேயே இருப்பார், இந்த சாங் வந்து இது தேவையா இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னென்னா கொஞ்சம் இப்போ கானா சாங்ஸ் அந்த காலத்துலேருந்து வந்தது இல்லை, அதை கொஞ்சம் ட்ரெண்டாக மாற்றி வேறு லெவலில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது ஒர்க் 100% ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எல்லோரும் கேட்டிருக்காங்க. அவருக்கு நான் இப்போ ரொம்ப வந்து என்னென்ன சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து என் கூடவே இருக்கார், நான் பார்த்துக்கலன்னாலும் அவர் பார்த்துப்பார், அவ்வளோதான். அந்த ஏரியாவை நான் விட்டுட்டு போயிட்டாலும் அவர் அந்த ஏரியாவை வந்து இருந்து இதை இப்படி பண்ணோம் அப்படி நடக்கணும். எல்லாருமே எல்லாருமே சந்தனம் சார்லேருந்து எல்லாருமே, கேமராமேன் சார்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாருமே, நான் மட்டும்தான் ஒருத்தர் இல்லை. இது ஒத்துக்கணும் நீங்க, ஏன்னா ஒர்த்து இல்லைன்னும் போது தண்ணி கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஒர்த்து. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் நம்ம என்ன சொல்கிறது, விவாந்த், அதுக்கப்புறமா மாறண்ண, மாறண்ண இருக்கார், தங்கதுரை, உன் பேர்லாம் சொல்ல முடியாது, கேபி வினத்து, அதுக்கப்புறமா விவாந்த் சொல்லிட்டேன், இந்த பொண்ணுங்க பேர் பிரதர் சத்தியமாக வராது, இது என்னென்னவோ பேரை வச்சுருக்காங்க. ஆயா உள்ள பாக்கியா அனேகா சோட்டி, அடுத்தது சொல்லுங்கள், அவள்தான் உங்களுக்கே அவள்தான் தெரியும், அவங்களுக்கே அவள்தான் தெரியுமா, எனக்கு சத்தியமாக தெரியாது. அனேகா சோட்டி, ஏய் சொல்கிற தங்கம் அண்ணடா சிரிகிற, ஆ ம் அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர். ஸோ நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே, அது அவர் தெலுங்கு ஆர்டிஸ்ட், அவர் புதுப்பேட்டையில் நடித்தார் அவர், அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வந்து இந்த நம்ம படத்துக்கு வந்திருக்காரு. அவர் பேர் வந்து பிருத்திவிராஜ், அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் அண்ணன் ஆசிஷல்ல மொட்டராஜரண, வேற அம்மாரண, விவந்த், வேற எல்லாம் எல்லாம் ஓகே. இதுதான் ஆர்டிஸ்ட், இவங்க டெக்னீஷியன்ஸு, எல்லார் பேரும் சொல்லிட்டேன். ஆனால் சத்தியமாக தான் நான் சொல்கிறேன், வே பாண்டு ம் தயவு செஞ்சு போனால் போட்டேன், எனக்கு கவலை இல்லைண்ணா, இல்லைண்ணா அனைவருக்கும் காலை வணக்கம். அழகான ஒரு காலை பொழுதுல உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறது இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த போஸ்ட் கோவிட் அப்புறமேலு இந்த மாதிரி ஒரு சந்திப்பு எப்போ நடக்கும்னுட்டு நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன், யோசிச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சாத்தியப்படுத்தின இந்த ஒரு திரைப்படம், அதுக்கு நான் ரொம்ப ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். சந்தான சாரை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய தயாரிப்பு நிறுவனம், அதாவது நான் ப்ரொடியூஸ் பண்ண ரெண்டு படங்களுக்கு அப்புறமேலே இது வந்து ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர், இதுதான் முதல் முறையாக நான் ஒரு திரைப்படத்தை வாங்கி தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய நம்பிக்கையோடு இந்த படத்தை வாங்கியிருக்கேன். நண்பர் அவர் குமார் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ரொம்ப சமீபத்தில் தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்து இந்த படம் வந்து
எனக்கு வாங்கணுன்ற ஒரு ஒரு எண்ணம். ஸோ சந்தானம் சார் வந்து, அதாவது ஒரு நான் சந்தானம் சாருடைய ஒரு ஃபேன் கூட சொல்லுவேன் நான். அதாவது அவருடைய ஒரு சின்ன வார்த்தை, அதாவது நண்பன்டா அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தை தான் அது. ஆனால் அவர் சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி தமிழ்நாடு ரசிச்சிச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக தொடர்ந்து நல்ல படங்களை வாங்கணும், நிறைய படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு என்னுடைய நிறுவனம் முதல் முறையாக இந்த படத்தை வாங்கி திரைக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த படம் வந்து ஏவனோட டீம் அப்படியே பண்ணியிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி, இந்த போஸ்ட் கோவிட் கண்டிஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து திரையரங்குக்கு வந்து குதூகலமாக கைத்தட்டி ஆரவாரம் செய்து ரசித்து பாடி குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கான முன்னோட்டம் தான் நீங்கள் பார்த்தீங்க, தியேட்டர் ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாரும் இந்த நல்ல ஒரு திரைப்படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும்னு நான் உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ஒன் மோர் வேர்ட், எல்லா நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், எல்லா பாட்டும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். அது என்னென்னா, ஒரு திரைப்படம் இந்த படத்தில் ஹீரோவுடைய கேரக்டர் என்ன அப்படின்றத ஒரு திரைப்படமாக நீங்கள் முழுசாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதுக்கான காரணம் புரியும்னு நான் நம்புகிறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மன்னிக்கணும், தொண்டை சுத்தமாக இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, அதனால் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன். அவங்க ஓவர் பில்லை கொடுத்துட்டாங்க. ஏஒன் பண்ணும்போது ஜான்சன் கிட்ட நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், அவர் வட சென்னை அப்புறம் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கிற லைஃப்பை வந்து ஒரு சினிமாவில் வந்து நம்ம ரொம்ப நாளாகவே வந்து ஒரு விதமாக பார்த்துருந்தோம். அவர் வெகு சில இயக்குநர்கள் வந்து அதோடைய செலிப்ரேஷனை அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அதில் ஜான்சன் வந்து ஒரு ஸ்பெஷல் போர்ட்ரேட்ல இருந்தது. ஏன்னா வெறும் ஆர்ட் ஹவுஸ் சினிமாவோ இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த மக்களையும் எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் அந்த படத்தை பார்த்தேன். முக்கியமான படமாக நான் ஆக்சுவலாக என் பர்சனலாக நான் அந்த ஏ1 பார்த்தேன். அதில் வந்து ஜாதிகளை கடந்து காதல், மதங்களை கடந்து மக்களுக்கிடையே இருக்கிற நட்பு, இதெல்லாம் வந்து நார்மலாக அப்படியே கேஷுவலாக நம்ம இப்போ சொன்னால் தான் அதை பற்றி நம்ம யோசிக்க தோன்ற அளவுக்கு கேஷுவலாக பண்ணியிருந்தேன். பெரிய விஷயமும் பார்த்தேன். அதனால தான் எனக்கு ஜான்சன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்ட். எப்பயுமே பாரிஸ் ஜெயராஜ் பண்ணும்போது எனக்கு இது வரைக்கும் ரொம்ப பேர் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிது. ஒரு ஒரு தமிழ் ஆல்பம் ஃபுல்லாக கானா வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதை நான் வந்து இரு கரங்களால் அதை ஏற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு ஆல்பம் இது. ஏன்னா கானா நம்மளுடைய ஃபோக் மியூசிக் வந்து கானா தான், 200-300 வருஷமாக நம்ம கொண்டாடி இருக்கோம். சினிமா ஸ்பேஸில் வந்து அதை என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்து அந்த மொத்த டீம், சந்தானம் சார்லேருந்து ப்ரொடியூசர் குமார் அவர்கள்லேருந்து அதை வாங்கியிருக்கிறவங்க ஐயா அவர்கள்லேருந்து ஜான்சன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக பார்க்குறேன். ஒரு கம்ப்ளீட் கானா ஆல்பம் வர ஆரம்பிக்கும் போது எல்லா ஊர்கள்லேயும் அவங்கவுங்களுடைய இசை, பாரம்பரிய இசையை வந்து நம்ம சினிமாவில் கொண்டு வர முடிஞ்சால் அதோட ஒரு செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் அது ஒரு என்டர்டெய்னிங் மூவி. சார் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழித்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நினச்சோன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 50 இயர்ஸில் இந்த மந்த்து நான் சொல்லுவேன். ஏன்னா பல விஷயங்களை கடந்து வந்திருக்கோம், பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கு, பல இறப்புகள் சந்திச்சிருக்கோம். நமக்கு கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நம்ம கடந்து போகிறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய டூலாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். பயங்கர என்டர்டெய்னிங். ஒர்க் பண்ணும்போதே வந்து ஸ்கோர் பண்ணும்போது பல சீனுக்கு வந்து எனக்கு ரொம்ப லேட்டாச்சு. ஏன்னா அந்த சீன் பார்த்து சிரித்து அதுக்கப்புறம் சரி நம்ம அதில் நம்ம ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுவோம், திருப்பி பார்க்கும்போது திருப்பி சிரிச்சிருவேன். அது மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ ஏர்லியாக வந்து வெயிட் பண்ணி எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.